மற்ற புற்றுநோய்களை விட குடல் பகுதியில் ஏற்படும் புற்றுநோயை குணப்படுத்தும் வாய்ப்பு எவ்வாறு உள்ளது? புற்றுநோய் அப்படின்ற உடனே வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நினைக்கிற அந்த காலம் மாறிடுச்சு. அது நிச்சயமாக இப்போ கிடையாது. புற்றுநோய் அப்படின்ற உடனே நம்ம முதல்ல நம்ம அறிய வேண்டிய விஷயம், நோயாளிக்கும் சரி ஆஸ் அ டாக்டர் நாங்களும் சரி, ஃபஸ்ட்டு நாங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிற விஷயம் என்னென்னு கேட்டால், வாட் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் த கேன்சர். ஸோ கேன்சர்ன்ற உடனே இட் இஸ் நாட் டெத் சென்டென்ஸ் ஒரு எனிதிங் லைக் தட். என்ன ஸ்டேஜ்னு பார்க்கணும். ஆரம்பக்கட்ட கேன்சர், அதாவது அந்த கோலனில் மட்டும்தான் இருக்குது அல்லது ஸ்டமக்கில் மட்டும்தான் இருக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய நெறிகளுக்கு மட்டும்தான் போயிருக்கு, வேறு மற்ற இடங்கள்லாம் பெரிய அளவில் அது பரவில்லை அப்படின்னு சொன்னால், நல்ல முறையில் இந்த காலத்தில் சிகிச்சை இருக்குது. அது காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், இந்த சர்ஜரி இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது, ரேடியோ தெரப்பி இருக்குது. சில பேஷண்ட்ஸுக்கு முதல்ல கீமோதெரப்பி கொடுத்துருவோம். முதல்ல கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி கொடுத்து அந்த கேன்சருடைய சைஸை குறைச்சிட்டு அதுக்கு பிறகு சிகிச்சை பண்ணுவோம். சில பேஷண்ட்ஸுக்கு முதல்ல சர்ஜரி பண்ணுவோம், அதுக்கு பிறகு கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி கொடுப்போம். இது வந்து ஒரு 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 குழுவாக இருந்து நாங்கள் முடிவு பண்ணுறது. ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது, ஏன்னா அது இந்த காலத்தில் அது சாத்தியம் கிடையாது. அது நாங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஒரு பேஷண்ட் வந்துருச்சுன்னா அந்த பேஷண்ட்டை பற்றி நாங்கள் பேஷண்ட்டுக்கு தெரியாது, நாங்கள் அந்த பேஷண்ட்டை பற்றி பல விஷயங்களை பல நேரங்களில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அந்த பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சமயத்தில் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பைன்டு டெசிஷன் எடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு சிகிச்சையாக நாங்கள் கொடுக்குறோம்.